அஞ்சு எப்படி இருக்க? அஞ்சு வலி பரவாயில்லையா? பேத்தி தூங்க விட்டாளா? மாரா எங்க போறான்? மாரா இந்த கையில என்ன இருக்கு? மாரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வேலை ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வந்து பாப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அஞ்சனா டாக்டர் வந்து அஞ்சனாக்கு ரெகுலர் ஃபுட்டு, நார்மல் டயட் எல்லாமே எடுக்க சொல்லியாச்சு. பர்டிகுலர்லி இதுதான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை. அதனால் அஞ்சனா வந்து நேற்று மீன் குழம்பு வந்து எனக்கு செஞ்சுதா அப்படின்னு சொன்னான். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டெலிவரி ஆன இதில் வந்து மீன் சாப்பிட்டா நல்ல பால் ஊணும்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக நான் வந்து எனக்கு வந்து மீன் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஓமக்கறின்னு ஒரு இது வந்து செஞ்சு தருவாங்க. அதாவது வறுத்தரைச்ச கறியில் நிறைய ஓமம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டுட்டு மீன் வந்து போடாமல் ஐதர் சேனை இல்லாட்டி வெறும் சின்ன வெங்காயம், பூண்டு அது மாதிரி மட்டும் போட்டு ஓமக்கறி வைப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு ரெகுலரான ஒரு மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அந்த புளியெல்லாம் ஊற்றி வைக்க போகிறேன். அது கூட வந்து கப்பை. ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல, டாப்பியோக்கா இருக்குல்ல நம்ம மரவள்ளி கிழங்கு இல்லைன்னா மர்ச்சினி கிழங்கு, அது வந்து பால் ஊறுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள். ஸோ நல்ல பால் ஊறும். நீங்கள் அந்த காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஐதர் வீக்லி ஒரு ட்வைஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிற டிஷ்ஷே வந்து மரவள்ளி கிழங்கு சும்மா வதக்கி ஒரு மாதிரி இந்த அது என்னன்னு சொல்லுவாங்க, கப்பை புழுகுன்னு இல்லை, புழுகு வேக வச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் என்னது? கப்பை உலர்த்தியது, கரெக்ட் பேர் மறந்துட்டு. ஸோ கப்பை உலர்த்தியது, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு அண்ட் ரைஸ். அம்மா வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டாங்க, அம்மா பியூர் வெஜிடேரியன். அதனால் அம்மாவுக்கு வந்து பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோவும் தான் வச்சேன்னா அதை அம்மாவுக்கு எடுத்து வச்சிட்டேன். அஞ்சனாக்கு வந்து மீன் குழம்பும் கப்பையும் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை செஞ்சுட்டு நம்ம வந்து லஞ்சு போய் டெலிவரி பண்ணிடலாம். ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நான் இங்கே வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் நிறையவே உரித்து வச்சுருக்கேன். இது வந்து கப்பைக்கு கப்பை நல்லா தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ தனியாக வேக வச்சு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஸோ கப்பை வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு வந்து தாராளமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது அந்த மரவள்ளி கிழங்குல பிடிக்கும். அதே மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருங்க. ஸோ எங்கள் அம்மா வேறு மாதிரி பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். நான் கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் பண்ணுவேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கை ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து வடிகட்ட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கிட்ட நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து கோக்கனட் ஆயில் இந்த மண்சட்டியில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் தாளிக்கிற பொருள்லாம் இருக்குது, வெந்தயம், வரமிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெண்டாவது வந்து தக்காளி போடலாம். இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது வந்து இந்த கப்பைக்கு சோறுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. பட் அந்த கப்பை கூட இது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம புளியெல்லாம் ஊற்றி பண்ண போகிறோம். இது என்னோடய ஃபேவரட். நாகர்கோவில் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க. பட் இது வந்து நான் அடிக்கடி பண்ணுவேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் சில பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும், அதாவது குழந்தை பிறந்தவங்க அம்மா, நியூ அம்மா வந்து இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு. பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எது நீங்கள் வந்து என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது உங்கள் குழந்தை அதுக்கு வந்து பழக்கப்பட்டுரும். அதனால் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பர்சனலாக நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடலாம், ஒன்றுமே ஆகாது. ஆக்சுவலி உங்கள் குழந்த வந்து அதுக்கு பழகிடும், அதுதான் மெயின். ஸோ இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு, இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். அண்ட் பால் ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கப்பை ரொம்ப நல்லது, பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அண்ட் ஓட்ஸ்,
ஓட்ஸ் வந்து டெய்லி காய்ச்சி நீங்கள் குடிச்சிங்கன்னா பால் வந்து நல்லா ஊறும். இது நான் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. தக்காளி போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம பொடி போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் காரப்பொடி வந்து ஜாஸ்தி போடணும், அதுதான் திக்கனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் காஷ்மீரி சில்லி பவுடர், ஏன்னா வந்து அது உங்களுக்கு அந்த கலரு இதெல்லாமே கொடுக்கும், ஆனால் காரம் இருக்காது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி பொடியும் ஆட் பண்ணி அடுப்பை கொஞ்சம் லோ பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3-4 minutes இந்த பொடி எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நீங்கள் நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா அது வந்து அந்த எண்ணெயிலேயே பொரிஞ்சு வரணும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம், புளி தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ தேவையான அளவு, ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன் ரொம்ப தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விட மாட்டோம். அதனால் இந்த பொடியில் உள்ள அந்த கொழுப்பு தான் இந்த திக்னஸ்ஸை வந்து கொடுக்கும் இந்த குழம்புக்கு. அதாவது அந்த பொடி நம்ம வதக்கியிருப்போம் தெரியுமா, அது தண்ணி கூட சேர்ந்து திக்காகும் தெரியுமா, அதுதான் இந்த கிரேவிக்கு திக்கு கொடுக்கும். ஏன்னா தேங்காய் அரைச்சி விட மாட்டோம். அதனால் ஓவராக தண்ணி ஊற்றிடாதீங்க, பிறகு உங்கள் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து மீன் பீஸை போட்டுடலாம். இது வந்து என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா பாறை. ஸோ நல்ல பாறை துண்டு மீன், அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பாறை துண்டு மீன் போட்டாச்சு. இனி வந்து இந்த குழம்பு நல்லா சேர்ந்து ஒரு 8-10 minutes நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட செம்ம ஸ்பைஸ், ரொம்ப ஸ்பைஸி இல்லை, ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி தான் போட்டோம், நல்ல புளி உப்பு எல்லாம் ஏறின ஒரு சூப்பரான மீன் கறி ரெடி. ஸோ இப்போ நம்ம வந்து கப்பா உலர்த்தியது பண்ணுறதுக்கு நான் வந்து ஆக்சுவலி இதில் வெங்காயம் நீங்கள் கட் பண்ணுறதை விட சதைச்சி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை நான் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் கொஞ்சம் சதைச்ச மாதிரி மிக்சியில் வந்து 2-3 சுற்றி சுற்றி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாவுக்கு பதில் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கப்பை வந்து நல்லா வெந்தவொன்னே ஒரு சல்லடையில் போட்டு வடிகட்டி இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேக் பண்ணி எடுக்கும்போது அந்த சல்லடையில் பட்டு அந்த கப்பைக்கு மேலே வந்து ஒரு மாதிரி பிறுபிறுன்னு வரும், அந்த மாதிரி வரணும். இல்லாட்டி வந்து பாயில் பண்ண கப்பை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்கிறதுக்கு, ஒரு டெக்ஸ்சர் இல்லாமல் இருக்கும், அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இதை நல்லா இப்படி ஷேக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிறுபிறுன்னு வரும். அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்ல என்ன சொல்கிறதுக்கு, ஒரு எல்லாம் ஒன்றா திரண்டு ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஓகே, இப்போது ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க, அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தாளிக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு, அது பொரியட்டும். ஸோ உளுத்தம் பருப்பு போட்டதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க, கடுகு வெடிக்கட்டும். கூடவே கொஞ்சம் ஜீரகம். இப்போ நம்ம இங்கே சதைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம், பூண்டு, அதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆமாம் கிளங்க, இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. இதில் வந்து நீங்கள் தாராளமாக கருவேப்பிலை போடுங்க, அதுதான் அந்த வாசனைக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஒரு 2-3 minutes கூட தேவையில்லை, ஒரு 1 minute போல் நல்லா சாட்டே பண்ணுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அடுத்து இப்போ இதில் வந்து ஒரு 1/2 teaspoon போல் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, நம்ம கப்பை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், பட் கொஞ்சம் உப்பு இதுலேயும் போடணும் நீங்கள். ஸோ மஞ்சப்பொடி, உப்பு போட்டு இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து தேங்காய், ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் மிக்சியில் கீறிட்டு அந்த மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு தேங்காயையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் போட்டுட்டு அதை ஒரு 1 minute நல்லா இந்த ஆயிலில் தேங்காய் எண்ணெய், வெங்காயம் அந்த இதில் வறுத்துருங்க. இது கொஞ்சம் இப்போ ட்ரையாக இருக்குது, ஒரு ஸ்லாஷ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கப்பையை ஆட் பண்ணிடுவேன்.
ஓகே இப்போ இதை வந்து நம்ம இந்த தேங்காய் வெங்காயத்தை பூண்டு கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒன்றா திரண்டு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட கப்பை வந்து உலர்த்தியது ரெடி. எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி மசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் இந்த கப்பை உங்களுக்கு, இல்லாட்டி வந்து ஒன்று ஒன்றா முழிச்சுட்டு முழிச்சுட்டு இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. ஓகே ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து குழம்பும் ரெடி ஆகிருக்கும், எடுத்துகிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம், பட் நான் வந்து விடலை. அதே மாதிரி நான் கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே வச்சுக்க போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் திக்காகும், பட் குழம்பு எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேணும், அதனால நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிலேயே வச்சுக்க போகிறேன். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பும் ரெடி, கப்பையும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லஞ்ச் முடிஞ்சு, ஸோ குழம்பு ரெடி, கப்பை ரெடி, எல்லாமே ரெடி. இனி நான் தான் ரெடி ஆகணும். ஸோ குயிக்காக போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ரெடி, அண்ட் எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு, இப்போ கிளம்பலாம். ஆமா வந்திருப்பாம்ல ஸ்கூல் போயிட்டு, சவுண்ட் இப்ப கேட்டாலே தெரியல இருக்கானா. ஆக்சுவலி இங்க ரெண்டு சின்ன, அவன் இல்ல இன்னொரு சின்ன பிள்ளையும் இருக்கு. எப்படி இருக்க அஞ்சு, வலி பரவாயில்லையா? நீ எப்ப வந்த டியூஷன்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து? கலர் அடிச்சிட்டு இருக்கிய நீ, ஏசில உட்காருங்க, ஒண்ணு இல்ல வாங்க உட்காருங்க. பெரியப்பாவை கூப்பிடு, போ பெரியப்பா வா. சரி ஆ சரி. ரொம்ப பழகிட்டான், மிந்தி ஒரு பயம் இருந்து, இப்பெல்லாம் பயமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. பாய் பெரியப்பா கூட பாய் போயிட்டுவா. எப்படி இருக்கீங்க, நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எங்க போலாம், கேக் பண்ணதுக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாப்பாடு கொடுத்தாச்சு, குட்டியை கொஞ்சம் நேரம் பார்த்தேன். இனி ஈவினிங்க்கு மேலே தான் வரணும், ஈவினிங்க்கு மேலே வந்து தான் கொஞ்சம் நேரம் இருப்பேன். குட்டீஸ் வந்து டியூஷன் போனதுக்கப்புறம் மட்டும் வருவேன். இப்போ இவனை தூக்கிட்டு போகிறோம், இவன் இல்லாட்டி வந்து அங்கே ரெண்டாக்கிடுவான். அப்படிதானே மாற என்ன பண்ணுவான், ரெண்டாக்கிடுவான் அவன். இனி குக்கி மைண்டில் ஃபிக்ஸ் ஆயாச்சு. பெரியப்பா மேல
மாரா பெரியப்பா கையில தொங்க, கையில தொங்கு, மகா மகியக்க தொங்கு அப்படி இல்ல. நீ தொங்கு புடி, கைய புடி, நீ கைய புடி. பெரியப்பா கைய புடி, மகா மகி அக்கா மாதிரி அவ்வளவுதான். கருப்பு கலர்ல என்ன ஒண்ணு போட்டிருக்கா பாரு, இது 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 அது என்னது, அது அதுலா, இது என்னது வளையலுக்கு. பெரியப்பா காமெடி பீஸா பெட்டம், பெட் ஐட்டம், பெரியப்பாவோட பெட் ஐட்டம். பாத்துருப்போம் பெரியப்பா கையில வளையல் போட்டுருக்கா, பெரியப்பா கிளிப்பு தேவைப்படும். பெரியப்பா எக்ஸசைஸ் பண்ண போற, நீ போறியா? நான் போறேன். நீ அவங்க கரண்டே எடுத்துவர எக்ஸசைஸ். எல்லி பை பை பா கபா பை பா கபா பை நீங்க வந்து பெட்டி நீ எங்க போனாலும் பிடி தொடர்வே பாப்பா கிட்ட காரி காபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாரன் வந்து அவங்க ஆச்சி வீட்டுக்கு போயிருக்கான், பிள்ளைகள் வந்து டியூஷன் போயிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ மறுபடியும் பாப்பாவை பார்க்க போறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா டக்குன்னு போயிடுமா, ஏன்னா குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருவாங்க. அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த குட்டி ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து அது டக்குன்னு வளர்ந்துருவாங்க, டக்குன்னு மாறிடும். அதனால மறுபடியும் இப்போ போகிறேன் ஈவினிங் போய் பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு நைட்டு நீ பிள்ளைகள் டியூஷன்லேருந்து வரும்போது நான் வந்து திரும்பி
அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தான் ஏதாவது டின்னர் ஏதாவது சிம்பிளாக பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ நான் காஃபி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். சதீஷ் இப்போ வருவாங்க. சதீஷும் குட்டியை பார்க்குறது இப்போ இன்றைக்கி பார்க்கல, அதனால் போய் பார்த்துட்டு வரப்போகிறோம்.